நாட்டியை உழுக்கக்கூடிய மிக மோசமான கொடூரமான ஒரு ரயில் விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த ரயில் விபத்தில் இறந்து போனவர்கள் எண்ணிக்கை இதுவரை தெரியாது, ஏறத்தாழ 300 எட்டலாம் என்று தெரிகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளிலே படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள், மிகப்பெரிய பாதிப்பு இல்லாதவர்கள். இந்த விபத்துக்கு குற்றவாளி, இதற்கான காரணம் யார்? எல்லோரும் பேசும்போது குறிப்பாக பிஜேபி சிந்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இன்றைக்கு மதியம் 12 மணி வரை அவர்கள் கூறியது இது ஒரு விபத்து என்று சொல்லிய விபத்து அல்ல, இது ஒரு படுகொலையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன் இதை ஒரு படுகொலையாக நம்ம பார்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2011-12 திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவர் மம்தா பானர்ஜி அப்பொழுது ரயில்வே துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு சிஸ்டம் கொண்டு வரார், ட்ரெயின் கொலிஷன், அதாவது டிசிஏஎஸ், அதாவது ட்ரெயின் கொலிஷன் அட்வான்ஸ் சிஸ்டம் என்று அதன் பெயர். இது என்ன அப்படின்னா, இரு ரயில்கள் நேரடியாகவோ இல்லை வேறு வகையிலேயாவது மோதிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதற்கு பிறகு மோடி அரசு அதன் பெயரை கவாச்சின்னு சொல்லி மாற்றுறாங்க. 2019 வரை அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை மேம்படுத்துவதற்கு இந்த நரேந்திர மோடி அரசு எவ்விதமான முயற்சி மேற்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு 3 தனியார் நிறுவனங்களோடு இணைந்து கவாச்சை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒப்புதல் போடுறாங்க. இதற்கு எவ்வளோ பட்ஜெட்டு? வெறும் 16 கோடி ரூபாய். அதாவது 10 லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ரயில்வே துறை. இந்த ரயில்வேயில் இருக்கக்கூடிய தண்டவாளங்கள், இந்த பாதை, இருப்பு பாதை இருக்கு இல்லையா, அதோட நீளம் மட்டுமே 68,043 கிலோமீட்டர். எவ்வளோ பெரிய வழித்தடம்! உலகத்திலே இவ்வளோ பெரிய வழித்தடம் எங்கேயுமே கிடையாது. எத்தனாயிரம் பேர் இதில் இந்த தண்டவாளம் போடும்போது இறந்து போயிருப்பார்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், இந்த பொது போக்குவரத்துக்காக தன் உயிரை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். ஆனால் இந்த கவாச்சின்னு சொல்கிறாங்களா, மோதல் தடுப்பு, அப்படி என்னது, இதிலே ஒரு ரயில் வருது அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இல்லை குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடியே இப்படி வரப்போகுது என்பதை புரிந்து கொண்டு இந்த ரயில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவிடும் என்பது தான் அவர்கள் சொல்லக்கூடிய கவாச்சி என்பதோட சுருக்கம். இந்த கவாச் அப்படிங்கிறது மொத்தம் 68,043 கிலோமீட்டர் மொத்த வழித்தரத்தில் 1,445 கிலோமீட்டர் தான் இவர்கள் இந்த மோதல் தடுப்பு அமைப்பு நிறுவப்பட்டிருப்பதாக ரயில்வேயே சொல்கிறான். அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய ரயில்வேயில் 2% கூட இவர்கள் இந்த மோதல் தடுப்பு அமைப்பை உருவாக்கவில்லை. ஆக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இத்தனை ஆண்டுகளாக? இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இலவ கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் கவாச்சு கொண்டு வந்துட்டோம், இனிமேல் ஒரு ரயில் விபத்து ஏற்படாது என்று வாயிலே புழுகினார்களே. இன்றைக்கு செத்து போனவங்க எண்ணிக்கை 300 தொடுகிறது. இறந்து போனவர்கள் யார்? பணக்காரர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அந்த ரயில் இன்ஜின் பொட்டிக்கு முன்னாடியும் கடைசி ரயில் இன்ஜினுடைய கடைசியிலும் இருப்பவர்கள், அன்ரிசர்வில் வரக்கூடிய கடல்நிலை ஊழியர்கள்லாம் வருவாங்க. கடல்நிலை வேலைக்கு போக போகிறாங்க இல்லையா, மைக்ரண்ட் லேபர்ஸ். ஒரு பெண் சொல்கிறாங்க, சன் டிவியில் பேட்டியை கொடுக்கும்போது, வந்தவங்கலாம் 17லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க. உண்மையாகவே 300 பேருக்குள்ளே தான் இறந்து போவாங்களா? இன்னும் எவ்வளோ பேர் இறந்து போவார்கள் என்ற எண்ணிக்கை கூட நமக்கு தெரியாது. ஏனென்றால் நரேந்திர மோடி தன்னை ஒரு பேரரசராக மாற்றிக்கொண்டார். பேரரசர்களுடைய ஆட்சியிலே நடந்த பல்வேறு நிகழ்வுகள், அடுத்த முறை அவர்கள் அடுத்த பட்டாபிஷேகம் வேறு யாராவது வரும் பொழுது பழையவற்றை அழித்து விடுவார்கள். இதெல்லாம் பழைய முறை. ஆனால் இப்போது என்னவென்றால், என்ன பாதிப்பு நடந்தாலும் பாதிப்பு வெளியே தெரியாதது போல் இன்றைக்கி நரேந்திர மோடி அங்கே அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் அங்கே பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து விட்டு போகிறார். இந்த ரயில்வே என்ற நிறுவனத்தை ஒழித்து கட்டியவர் இந்த நரேந்திர மோடி. அந்த ரயில்வேயை ஒழித்து கட்டியதில் ஒரு பங்கு சின்னதாக அந்த எச்சில் எலும்பு துண்டை போல் இப்போ அனுபவித்து கொண்டிருப்பவர் இந்த எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனத்துடைய ஓனர் பச்சமுத்து. இப்படி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, அதானி அம்பானிகள் செல்லும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் சரி, இந்த பொது போக்குவரத்து நிறுவனமான சுமார் 68,000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த இருப்பு பாதையிலே செல்லக்கூடிய இந்த ரயில்வே நிறுவனத்தை அபகரிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றபடி இன்றைக்கு ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இன்றைக்கி எல்லோரும் என்ன பேச ஆரம்பிப்பாங்க, ரயில்வே துறையை தனியாருக்கு கொடுப்பதற்கு சரியான நேரம் வந்துவிட்டது. ஆனால் இன்றைக்கு விபத்துக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க பலரும், அந்த அதிகாரி தவறாக சிக்னல் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரி தவறாக சிக்னல் கொடுக்கவில்லை, இந்த நாட்டுக்கே தவறாக சிக்னல் கொடுத்த இந்த நரேந்திர மோடிக்கு என்ன தண்டனை கொடுப்பது? அந்த அதிகாரிக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், தூக்குல போடணும், கைது செய்யணும் என்று பலரும் சமூக ஊடகங்களையும் பேட்டிகளையும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் கவாச் அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டோம், பிரச்சனையே கிடையாது, எந்த சிக்கலும் வராது இனிமேல் ரயில்வே துறையில் என்று பேசி நம்மை நம்ப வைத்து கழுத்துறது யார்? போக்குவரத்து, மருத்துவம், கல்வி இந்த மூன்றுமே இந்த நாட்டு மக்களுக்கு இன்றியமையாதது. இந்த மூன்றுக்குமே தனியாக பட்ஜெட் போட்டு நடத்துவது தான் சரியாக இருக்கும். ஆனால் ரயில்வே பட்ஜெட் என்றை ஒழித்து கட்டிய இந்த நரேந்திர மோடி தானே இந்த ரயில்வே துறையை ஒழித்து கட்டிய நபர். இந்த ரயில்வே துறையை ஒழித்து கட்ட இந்த நரேந்திர மோடி, அமித்ஷா, பாசிச கும்பல் தானே இந்த படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். அதை விட்டுவிட்டு யாரோ ஒரு அதிகாரியை குற்றம் சாட்டுவது என்பது ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்த படுகொலைகளுக்கான முதல் குற்றவாளிகள் அமித்ஷா, மோடி, பாசிச கும்பல் தான் என்பதை நாம் உணர வேண்டும்.